வெல்கம் டு ஜேகே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி தலையாட்டி பொம்மை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கம்பி, கிளே, கட்டர். தலையாட்டி பொம்மைக்கு கீழே வந்து கால் பகுதி வந்து செய்யணும். சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கூம்பு மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் கம்பியை வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம வளைச்சி இவ்வளோ வந்து சொல்லிடுவோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸு. இப்போ வந்து கால் பகுதி வந்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாவாடை வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சமாக க்ளேவ் எடுத்து இந்த சப்பாத்தி நம்ம எப்படி போடுறதுக்கு இது பண்ணுவோமோ தேய்ச்சி வைப்போமோ அதேமாரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டு பாவாடைக்கான அளவை வந்து நம்ம வந்து குறித்து அதை வந்து வெட்டி எடுத்துக்கணும். மேலே வந்து கொஞ்சம் வந்து கூம்பு மாதிரி விட்டால் தான் அது வந்து ஆடுறதுக்கான கொஞ்சம் வெட்டி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதேமாரி ரெண்டு எடுத்து கூம்பு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு கம்பி ஹார்ட் ஷேப்பில் வந்து கம்பி வச்சு இது பண்ணிக்கிறோம். நம்ம ஜாயின் பண்ண தெரியாமல் இருக்க வந்து திரும்பி அதை நல்லா வந்து தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான டிசைனை வந்து பென்சிலை வச்சு அதுக்கு மேலே இதே வந்து காயறதுக்கு மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதேமாரி வந்து சப்பாத்தி மாவு போலாம் போட்டு கழுத்து பகுதியெலாம் கை பகுதியெலாம் இதேமாரி வெட்டி எடுத்துக்கிட்டு இதேமாரி டபுளாக வெட்டி எடுத்துக்கிட்டு அது மேலே இதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போ செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதேமாரி தலைக்கும் சரி, தலைக்கும் அதேமாரி வெட்டி எடுத்துக்க போகிறோம். எனக்கு தலையாட்டி பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். கில்லி படத்தில் பொம்மையெல்லாம் வரிசையெல்லாம் அழகாக வச்சுருப்பாங்க, அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். காய் ஒரு நாள் வந்து காய விட்டு எடுத்துக்கிறோம். பாவாடிக்கு வந்து க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ க்ரீன் கலர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடிக்க போகிறது வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு தான் வந்து காம்பினேஷன் வந்து எடுத்துருக்கோம். சாரிக்கு ஃபுல்லாக க்ரீன் கலரும் ப்ளவுஸ்க்கு வந்து ரெட் கலரும் அடித்து ஃபுல்லாக அடிச்சுட்டு போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராயிங் அண்ட் கிராஃப்ட் வீடியோ வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த டால் வந்து மேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சும்மா ஒரு ட்ரை தான் நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு சூப்பராக வந்தது. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா வரவங்க கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எங்கே நம்மளே செஞ்சதுன்னு சொன்னாவே அது ஒரு கெத்து தான். அதனால் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். வீட்டில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுவும் இப்போ சூப்பராக ஓடிக்கிட்டுருக்கு. பிளாக் பென்சில் சேனல், அப்புறம் ஒன் மேன் ஷோ, அப்புறம் வந்து புள்ளி இன்ஃபோ. தேவைப்பட்டால் இந்த சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாமே புது புது கண்டென்ட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் பாருங்கள். பொம்மையோட ஃபேஸ்க்கு வந்து சாண்டில் கலர், சாண்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து காக்கி அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாண்டில் கலர் வந்துடும். அதே இதே கை, கழுத்து, கால் இது எல்லாத்துக்குமே நான் அடிச்சிட்டேன். அப்புறம் சின்ன சின்ன யூனிக்கான இதெல்லாம் வந்து வளையடு, கையில் வந்து மருதாணி போட்டிருக்க மாதிரி, அப்புறம் பொட்டேக்கு தோல், சடையில் வந்து பூ, இதெல்லாம் வந்து என்னுடைய ஓன் ஐடியா தான். அதெல்லாம் போட்டிருக்கேன். அதை இது வந்து நிற்க வைக்கிறதுக்காக வந்து நான் ஒரு பவுடர் டப்பா மூடியில் வந்து இந்த காலை வந்து நிற்க வச்சுருக்கேன். அதை கீழே விழுந்துருமோ என்னன்ட்டு, அது கொஞ்சம் ஹைட்டில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடர் டப்பாவோட இதில் வந்து மேலே வந்து நான் வச்சுருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபேஸில் பொட்டு, அப்புறம் கண், வாயெல்லாம் வரைஞ்சிக்குங்க. இப்போ அதோடைய வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுக்கு நான் சின்ன சின்னதாக நிறைய காலில் மருதாணியெல்லாம் போட்டிருக்கேன். சூப்பராக இருந்து வந்திருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாபாய்.